படம் ஆரம்பிக்கும் போது இயக்குனர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும், இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் அட்டம்ப்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு முயற்சி எடுத்துக்கணும்னு நான் நம்புறேன். இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஒரு அவங்களோட பெஸ்ட் ஒர்க்காக இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு படத்தில் நான் இருக்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் மேலே அன்பாகவும் என் வளர்ச்சியில் அக்கறையாகவும் இருக்கிற என் சகோதர பாலா அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சார் கூட ஒரு 10 மாதமாக வேலை செஞ்சுட்ருக்கேன். நிறைய பேசியிருக்கேன். பர்சனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், இது ஒன்று சொல்ல முடியல. ரூம்குள்ளே போவேன், இப்படி பார்ப்பாரு, வான்ற மாதிரி பேச மாட்டார், பார்ப்பாரு, பேச ஆரம்பித்தா உட்கார நினைக்கிறேன். சரி, ஸ்பாட்லேயே சொல்லிடலான்னு போனேன். ஸ்பாட்டில் போனால் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. ஏன்னா இதை பார்த்துட்டுருக்காரு, ஆர்டிஸ்டாக பார்த்துட்டுருக்காரு, நடுவில் கேட்குற பண்ண சீக்கிரட்டு இப்படி போகிறாங்க, ஏஞ்சி போகல கூட பார்க்க மாட்டேன். அப்படி அப்படி நின்று பார்த்தேன், முடியல. எடிட்டில் வந்தாலும் கதவு திறந்தோடனே முடிஞ்சிருச்சா தான் கேட்பாரு, போகக்கூட அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுவாரு. என்னென்னா எனக்கு வந்து ஒரு 2 டைரக்டர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. லைஃப் டைம் இப்போ இல்லை, லைஃப்பில் என்றைக்காவது ஒர்க் பண்ணிடணும். ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தேன், இல்லை பாலா சார் ஃபர்ஸ்ட்டு. அதுவும் இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்குன்றதுலாம் என்னால் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். எந்த ஒரு பொருளும் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு கிடைச்சிச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாகும், அதோட இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகும். இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அது ஓகே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடும். எனக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகுது பாலா சார் கூட ஒர்க் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதை சொல்ல முடியல, இங்கே சொன்னதுக்கு தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் கல்யாணிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பாலாவோட ஸ்பெஷல் ஃபிலிம். ஒரு உலக தரத்தில் ஒரு படம் தமிழில் முயற்சி பண்ணணுங்கிற ஆதங்கத்தில், எங்களுக்கெல்லாம் இருக்கிற ஆதங்கத்தை பாலா வடிவம் கொடுத்துருக்காரு. இது பாலாவோட படம், இதில் நான் வெறும் நடிகன் மட்டும்தான், பாலா சொன்னதை செஞ்சேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து அதர்வா, கன்சிகா, வேதிகா எல்லாருமே பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பேர் இந்த முடியை வெட்டிக்கிறது, மொட்டை அடிச்சுக்கிறது கூட ஈஸி, லாங் ஹேர் வச்சுக்கிறது ஓகே. முடியை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்கன்னா பாபாவோட மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த நேரம் கட் பண்ணாங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் அவ்வளோ பேரும், 500 பேரும், 90 நாளும் அவரோட வாயை பார்த்துக்கிட்டே, அவருடைய கமாண்ட் என்ன கொடுப்பாருங்கிறத பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணாங்க. மற்றபடி இது பாபாவோட ஜஸ்ட் ஃபில். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் மிகப்பெரிய உயரத்தை எட்டுவாங்க. சிலியன் வந்து இந்திய லெவலில் பேசப்பட போகிற ஒளிப்பதிவாளர், இந்த படத்துக்கு அப்புறம் வருவார். ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, இப்போ தேசியில் நான் ஆக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இவ்வளோ சீக்கிரம், ஆக்சுவலி என்னோட ஓவரால் 10th ஃபிலிம், ஆனால் தமிழில் இது என்னோட 6th ஃபிலிம் இருக்கு. ஸோ இவ்வளோ சீக்கிரம் எனக்கு பாபா சார் கூட ஒர்க் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி இது ஃபிலிமில் பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும், யூனோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அத்தர்வா, சஞ்சிகா எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் கூட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆல்சோ பாலா சார் அப்படி பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோ கேர் பண்ணுவாங்க ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக. அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் அபவுட் ஹிம். ஆல்சோ அவர் ஆர்டிஸ்ட் கேரக்டர், யூனோ ஆக்சுவலி ஹி இன்ஸ்டில்ஸ் த சோல் ஆஃப் த கேரக்டர் இன் டு த ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்கு அது ஆர்டிஸ்ட்காக தான் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகும். ஐ மேட் ஷோர் தட் இந்த ஃபிலிமில் எவ்ரி செகண்ட் நான் என்னோட யூனோ பெஸ்ட் கொடுக்கணும், நான் இதுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திருப்பி திருப்பி வராது. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் மை பெஸ்ட் டு த ஃபிலிம். ஐ ஹோப் ஐ ஹவ் நாட் டிசப்பாயிண்டட் ஹிம் இன் எனி வே. ஆல்சோ த மியூசிக், ஜினி பிரகாஷ், வெள்முத்து சார், an amazing combination. And Bala sir ku kuda romba nalla music sense irukku. I think he's a very emotional person. Adha bro easy ah theriyadana, but he's very emotional, so he has an excellent music sense and definitely mind blowing mix of melodies expect pannala. Chalian sir oru
actually visuals paathina trailer paathina or travel back in time and the madri or feeling varu so it gave me goosebumps and romba moving irundha the trailer. I hope you all enjoyed it. Overall fabulous working experience with the entire team. Thank you so much. Thank you. ஆக்சுவலாக பாலா சார் படத்தில் நடிக்கிறது அப்படின்றதே எனக்கு கொஞ்ச நாள் அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் எடுத்தது. ஏன்னா அந்த அதிர்ச்சி வந்து இன்னுமே கொஞ்சம் உயர முடியல. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு பாலா சாரோட படத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படின்றதுக்காக. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாலா சார் கூட அவர் ஒவ்வொரு கேரக்டரும் உட்கார்ந்து ஹேராக இருக்கட்டும் இல்லை போடுற சின்ன ஒரு இயரிங் சின்ன ஒரு அத்தனை விஷயங்களும் உட்கார்ந்து அவ்வளோ அக்கறை எடுத்து ஒவ்வொரு கேரக்டர்ஸும் கிரியேட் பண்ணார். அதுதான் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அதிர்வா வேதிகா அண்ட் நான் அண்ட் எல்லா திருநாட்டு எல்லாருமே. ஸோ அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு கேரக்டரும் சித்தரிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல்ல பரதேசியில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படின்றதுக்கு. அண்ட் செடியன் சார் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, படமும் அவ்வளோ ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது எவ்வளோ எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்க. படமும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹீஸ் டன் அ ட்ரெமெண்டஸ் ஜாப் அண்ட் ஜிவி கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஹீஸ் அவரோட பாடல்கள்லாம் நம்ம முன்னாடி கேட்டிருக்கோம். இது ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும் அவருக்கு இந்த பரதேசியில். ஐ மீன் ஆடுகளம் கூட ஒரு வில்லேஜ் பேஸ்ட் பட் திஸ் இஸ் என்டையர்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மியூசிக்ஸ் எல்லாமே. ஐ ஃபெல்ட் இதான மார்வலஸ் ஜாப். ஏன்னா ஏற்கனவே அவரோட சாங்ஸ்லாம் ரொம்ப பெரிய பாப்புலர். இந்த இந்த படத்துக்கு அப்புறம் ஹீ பிகம் வெரி வெரி பாப்புலர். ஸோ தட்ஸ் ஹவ் த சாங் இஸ். அதர்வா ரொம்ப சைலண்டாக இருப்பார். ஆக்சுவலாக 10th நாளுக்கு அப்புறம் தான் ஹாய் ஹலோ அப்படின்றதே நான் பேச ஆரம்பிச்சேன். ஹீஸ் வெரி டெடிக்கேட்டட் கை. அந்த மூட்லயே இருப்பாரு. சீன் அப்போ ஏதோ ஒன்று பேசினா அந்த வேர்ல்ட்லயே இருப்பாரு. ஹீஸ் வெரி வெரி டெடிக்கேட்டட். அண்ட் வேதிகா ஷீஸ் மை ஸ்வீட் ஹார்ட் சொல்லலாம். ஷீஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அண்ட் ஆக்சுவலா இண்டஸ்ட்ரியில சொல்லணும்னா ஹீரோயின்ஸ் யாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஆர் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கதைகள் இருக்கு ஆக்சுவலா அவரை பத்தி. ஸோ படத்தில் அவர் அவ்வளோ அழகாக ஃபர்ஸ்ட் டைம் ஹீஸ் பிளேயிங் அந்த மாதிரி ஒன்று ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பார் படத்தில். ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரோட போர்ஷன்ஸும். அண்ட் யாரையும் விடல நினைக்கிறேன். ஸோ எவ்ரிபடி நாங்கள் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் தான் இந்த படத்தில் போட்டு ஒர்க் ரியலி ஹேப் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ.